பணிவான மாலை வணக்கம் சகோதரர்களே இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி மாநில பட்டியலணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அது உங்களுக்கு தெரியும் 26 நவம்பர் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குறிப்பாக 26 நவம்பர் 1949 நம்முடைய பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாட்டுக்கு சமர்ப்பித்த நாள் அந்த 2015 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சமர்ப்பித்த நாளாக கொண்டாடுகிறது 2015 தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலே மத்திய அவையிலே இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த 26 நவம்பர் 2021 கூட அந்த நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாட்டிலே இது மிகப்பெரிய நிகழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்து தமிழ்நாட்டுக்கு கூடிய அனைத்து மாவட்டத்திலும் கூட நேற்று மலை தவிர்த்து 40 மாவட்டத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றோம் ஒரு இடத்திலும் கூட நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அம்பேத்கர் அவருடைய பெருமைகளை பற்றி பேசியிருக்கின்றோம் அதே போல இன்று சென்னை பெருங்கோட்டத்திலே நம்முடைய மாநில பட்டியலணி தலைவர் பொன் பாலகணபதி அவர்கள் அதே போல டாக்டர் வெங்கடேஷ் மௌரியா அவர்கள் இந்த பகுதியினுடைய நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கருணாகராஜன் அவர்கள் தலைமையிலே இந்த கூட்டம் நடந்தது மிக எழுச்சியான கூட்டம் இது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றோம் அடுத்த ஒரு 10 நாட்களில் இதே போன்ற திருச்சி மதுரை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி பகுதியிலே பெரும் நிகழ்ச்சியும் மீதம் இருக்கக்கூடிய 20 மாவட்டத்திலும் கூட இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் சார் இப்போ நம்ம இன்னைக்கு அரசியல் சாசன சட்டத்தை பற்றி கொண்டாடிட்டு தொடர்ச்சியா ஆனா வந்து எதிர்கட்சிகளும் பாஜக தொடர்ச்சியா அரசியல் சாசனத்தை மதிக்காம செயல்பட்டு இருக்குறீங்க ஆனா குறிப்பாக இப்ப எதிர்கட்சி நம்ம நண்பர் கேட்ட கேள்விக்கு இரண்டாக பிரித்து விடுகின்றேன் காங்கிரஸ் என்கின்ற எதிர்க்கட்சி உச்சரிக்கிற எதிர்க்கட்சி அப்படி சொன்னதான் பதில் சரியா இருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாசம் செய்ததே குறிப்பாக நம்முடைய காங்கிரஸ் கட்சி 1973 கேசவானந்த பாரதி கேஸ்ல தீர்ப்பு நம்முடைய ஆட்சிக்கு சாதகமாக கொடுக்கவில்லை என்று அப்போதிருந்த காங்கிரசினுடைய பாரத பிரதமர் 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பைபாஸ் பண்ணி 4வது சீனியாரிட்டி இருந்த ஜட்ஜை இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரே டைம் தான் போட்டிருக்காங்க அதே போல இந்திரா காந்தி அவர்களுக்கு அவருடைய எலெக்ஷன் கேஸ்ல சரியாக தீர்ப்பு கொடுக்கவில்லை என்று எமர்ஜென்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி அதே போல இந்தியாவில் அதிக அளவில் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி டிஸ்மிஸ் செய்த கட்சியும் காங்கிரஸ் கட்சி எல்லாவற்றுக்கும் மேலாக 26 நவம்பர் அரசியலமைப்பு சட்டம் என்று தெரிந்தும் கூட சட்ட நாள் என்று தெரிந்தும் கூட தொடர்ச்சியாக மத்திய அவையில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நேற்று புறக்கணிப்பு செய்த முக்கியமான ஒரு கட்சியும் காங்கிரஸ் கட்சி ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது நண்பர்களே உங்களுக்கு தெரியும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி மூன்றும் ஒரு முக்கிய ஒரு அம்சங்களாக இருக்கும் அதாவது அனைத்து மக்களுக்கும் சம உரிமை அனைத்து மக்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு அரசு செயல்பட வேண்டிய விதம் அதே போல நாட்டினுடைய அனைத்து சமுதாய மக்களையும் ஜாதி மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய விகிதம் இதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான பிரியாம்பு இந்த மூன்றும் கூட உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் குறிப்பாக நம்முடைய வாஜ்பேயிஜி அவர்கள் காலத்திலே மோடிஜி அவர்கள் காலத்திலே இருக்கிறது எந்த ஒரு மதத்திற்கும் எதிரான ஒரு ஆட்சி கிடையாது எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எதிரான ஒரு ஆட்சி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அரசியல் லாபத்திற்காக மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கின்றார்களோ தவிர வேற எதையும் ஆதாரமாக வைக்கவில்லை மிச்ச அரசியல் கட்சிகள் குறிப்பாக நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் உங்களுக்கு தெரியும் பெங்காலிலே என்ன நடந்ததுன்னு தெரியும் நம்முடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்டு அதன் பின்பு 2 இரவுகள் பெங்காலிலே அரசியலமைப்பு சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தாமல் ஒரு சாதாரண ஒரு கட்சி ஒரு தலைவியை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் வன்முறையை கட்டவித்து பார்த்தாலும் இதை பார்க்கும் பொழுது 1984 சீக் ரயட் எது டெல்லியில் நடந்ததோ அதைத்தான் வெஸ்ட் பெங்கால் நமக்கு ஞாபகப்படுத்தியது ஆனால் இந்த எந்த கட்சிகளுமே அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் பேசுவதற்கு தகுதி இல்லை என்பது எங்களுடைய பணிவான ஒரு தாழ்மையான கருத்து அமைச்சர் கே நேரு வந்து சு வெங்கடேசன் வந்து ஒருமையில பேசுறது சார் பாக்குறீங்க அந்த இஷ்யூ நேற்று சர்ச்சையானது அதுக்கப்புறம் மனமுறுத்தி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு ஆனா இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க எங்களை பொறுத்தவரை ஒரு எம்பியாக இருக்கட்டும் சாதாரண மனிதராக இருக்கட்டும் யாரையும் கூட ஒருமையாக பேசக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து அப்படிதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இப்போது ஒரு கெட்ட கலாச்சாரம் உள்ளே வந்து விட்டது இந்த அரசியல் நாகரிகத்தை தாண்டி
பெயர்கள் பெயரை சொல்லி அழைப்பது, பெயர்னா தப்பான பெயர்களை சொல்லி அழைப்பது, இதை போன்று பேசுவதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்முடைய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அவர்கள் சொன்னதுக்கு காரணமும் கொடுத்து விளக்கமும் கொடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாலஜியும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதனால் இது முடிந்து போன ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம். பாஜக தான் மரபை மீறிட்டு இருக்கு. ஸ்கூல் வெங்கடேசனே உங்கள் பாஜக குற்றம் பத்திரிக்கை சார். ஏன் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி வரும்போது ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி எல்லா மெம்பர்ஸ் எழுந்துக்கிறதோ அவர் அவர் எச்சம் மாதிரி நடந்துக்கிற மாதிரி ஒரு விமர்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து மரபை மீறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருக்காரு. அவர்கள் வந்து அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நண்பர்கிட்ட கேட்கணும், எமர்ஜென்சி எப்படி இந்திரா காந்தி போட்டாங்க அப்படின்னு. அவரும் ஒரு அமைச்சரும் அங்கிருந்து வண்டி எடுத்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று பக்ருதீன் அலி அகமது அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது ஒரு லெட்டரை கொடுத்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு நம்ம எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க 41 நிமிஷத்துல. அப்படித்தான் அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக காங்கிரஸ் வைத்திருந்தார். நம்மை பொறுத்தவரை பாரத பிரதமர் ஒரு உரை நிகழ்த்தும் பொழுது அது நன்றாக இருக்கும் பொழுது அவர் உத்வேகம் கொடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கைத்தட்டுவது எந்த விதத்திலே மரபுக்கு எதிரான ஒரு செயல். அதே போல எந்த சட்டத்தை அரசு இயற்றும் பொழுது உறுப்பினர்களுக்கு அந்த சட்டத்தினுடைய நகலை கொடுக்காமல் எப்போது இருந்திருக்கின்றார்கள்? முக்கியமான சட்டம் அவரே எனக்கே தெரியும். நம்முடைய மதுரை எம்பி அவர்கள் நிறைய ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்காங்க, பாராளுமன்ற கமிட்டியில் இருக்காங்க. எந்த கமிட்டி மரபை மீறி நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் குற்றச்சாட்டை வந்து தெளிவா சொல்லணும். பட்டியலில் பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் முன்னாடி இருக்காங்க. உதாரணத்துக்கு குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், இந்த மாநிலங்கள்லாம் இருக்காங்க. நீங்க தமிழகத்தை வந்து மிகப்பெரிய அளவில் குறை சொல்றீங்க, ஆனா தமிழகம் வந்து அந்த பட்டியலில் ரொம்ப பின்னாடியா இருந்தது. தமிழகத்திற்கு முன்னாடி இவ்வளவு மாநிலங்கள், வட மாநிலங்கள், குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாடு வந்து திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பொழுது முன்னாடி இருந்தும் நம்பர் ஒன்னா தான் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி குறிப்பாக நம்முடைய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீரியடும் தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எப்பொழுதுமே லாஸ்டாக இருந்த ஸ்டேட் கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்சி காலத்திலிருந்து தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு முன்மாதிரி மாநிலமாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து டிரிவிடியன் மாடல், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாடல் என்று சொல்வது பொய், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகம் என்பது எப்பொழுதுமே ரிசோர்ஸ் அதிகமாக இருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய புதிய தொழில் நிறுவனங்கள் துறக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அது எப்பொழுதும் முதன்மை மாநிலம்தான். அதே போல் ஆண்டாண்டு காலமாக உத்தரப்பிரதேசத்தை ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஆட்சிக்கு வந்திருந்த பொழுது எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருந்தார்? 60% மேல் மக்கள் வறுமை கோட்டில் இருந்த ஒரு மாநிலத்தை பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்று இப்போது 5வது வருடத்தை முடித்துக் கொண்டிருக்கிறது. நிட்டி ஆயோகோட ரிப்போர்ட் இதே பார்த்தீங்கன்னா, நிட்டி ஆயோக் ரிப்போர்ட்டை இதே எம்பிக்கள் இன்னொன்று சொல்லுவாங்கன்னா அது கவர்மெண்ட் தான் நிட்டி ஆயோக் போட்டாங்க, ரிப்போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் தமிழகத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு மாநிலம் முன்னேறி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்த மாநிலம் எப்படி பின்னாடி இருந்துச்சு, குறிப்பாக உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் போகிற மாநிலங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு எப்படி முன்னாடி போயிட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை எல்லோருக்கும் பெருமை தான். தமிழகம் எல்லா இண்டிசஸ்லையுமே தொடர்ச்சியாக இந்தியா டுடே சர்வேல கூட பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தமிழ்நாடு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் நம்பர் 1. இந்த வருடம் இல்லை, போன வருடம் இல்லை, அதுக்கு முன்னாடி வருடம் இல்லை, அதுக்கு முன்னாடி வருடம், எல்லா வருஷமும் நம்பர் 1 தான். எங்களுடைய குறை என்பது தமிழகம் வந்து யூபியோட கம்பேர் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நாங்கள் இதற்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமாக கூட சொல்லியிருக்கோம், தமிழகம் என்பது பிரான்ஸோட கம்பேர் பண்ணோம், அமெரிக்காவோட கம்பேர் பண்ணோம். அப்படிப்பட்ட பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு இப்போ கரப்ட் ஸ்டேட்டாக, 20% கமிஷன் ஸ்டேட்டாக, 4% பில் கிளியர் பண்ணுற ஸ்டேட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மக்கள் கடுமையாக உழைத்து சம்பாதிப்பதை சில ஊழல் பெருச்சாளிகள் அந்த பணத்தை வைத்து குளிர்காய்ந்து கொண்டு ஏதோ அவர்கள் செய்த சாதனையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக மக்களுடைய சாதனை. என்னென்ன ப்ரெஸ் மீட்டில் பண்ணாதீங்கண்ணா, ப்ரெஸ் மீட்டில் பண்ணாதீங்க கட்சி நிகழ்ச்சியில். இது தமிழக மக்களினுடைய சாதனை. ஆண்டாண்டு காலமாக, காலம் காலமாக காங்கிரஸ் ஆட்சியிலே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, எல்லோருடைய ஆட்சியிலும் முன்னாடி இருக்கக்கூடிய மாநிலத்தை எப்படி ஒரு கட்சி வந்து பெருமை கொண்டாடலாம் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது கடைசியாக இன்னொரு சார், குஜராத் மாடல் இவ்வளோ வருஷமா சொல்றீங்க, அந்த குஜராத் கூட தமிழ்நாடுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடியே தான். குஜராத் மாடல் என்று எல்லா இடத்துலையும் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நான் கரப்ட் மாடல். இப்போ குஜராத் வந்து எப்பொழுதுமே நமக்கு தெரியும், ஒரு இண்டஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஃபேவரபிள் கம்பேரிசனுக்கு அது எப்போதுமே இருந்தது கிடையாது. காங்கிரஸ் ஆண்டாண்டு காலமாக ஆண்டு அங்கே சோலங்கி என்கின்ற முதலமைச்சர் 3 முறை இருந்த பொழுதும் சரி,
அதன் பின்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கிடைத்து தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் குஜராத் என்பது அதாவது அதால பாதாளத்திலே காங்கிரஸ் கட்சி வைத்து கொடுத்திருக்கின்றார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படி கிடையாதுங்க. 1919 37 ஆட்சியிலிருந்து அதன் பின்னால் 47 சுதந்திரத்திற்கு பின்பு ஆட்சியிலிருந்து 1967 டிஎம்கே ஆட்சிக்கு வந்து எந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தாலும் கூட தமிழகம் என்பது முதன்மை மாநிலமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இட்ஸ் அன் அன்ஃபேர் கம்பாரிசன். நம்ம யாருமே குஜராத்தை பெருமையாக தலையிலே வைத்து கொண்டாடப்போவது கிடையாது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி குஜராத்தை கொண்டாடாது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை தான் கொண்டாடும். காரணம் என்னவென்றால் இது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முனைப்போ தவிர இன்னொரு மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணி மார்த்தொட்டி கொள்வர்கள் நாங்கள் கிடையாது. தமிழ்நாடு ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டேட்டு ஏன் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் தொடரும் ஆட்சியை, பாஜக தொடராது, அதே போல் பாஜக ஆட்சியை பிடிக்காது அப்படின்னு சேகர்பாபு சொல்லியிருக்காங்க. வெறும் பகல் கனவு, அண்ணாமலை காண்பது பகல் கனவு, திராவிடத்தை வீழ்த்த முடியாது. அது மட்டும் சொல்லலை, சேகர்பாபு அவர்கள் முதன் முதலாக ஆடி போயிருப்பதை பார்த்துருக்கின்றேன். எப்பவுமே கூலாக இருக்கிற மனுஷன். இப்போ தான் ப்ரெஸ் மீட்டில் முதன் முதலாக சேகர்பாபு அவர்கள் கொஞ்சம் பயந்து போய் ப்ரெஸ் நண்பர்களுக்கு பேசிகிட்டு இருக்காரு. அவரே வந்து உட்காந்துட்டு ப்ரெஸ் நண்பர்கிட்ட எப்படி கேள்வி கேட்பார்னா, ஏ தம்பி கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்குற அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முதல் முறையாக ப்ரெஸ் நண்பர்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த அண்ணாமலை யார் என்று எனக்கு தெரியாதுன்னு பேசுகிற அளவுக்கு போயிருக்கார். அதனால் அச்சம் வந்து சேகர்பாபு அவர்களுடைய உடம்பிலே பார்க்கின்றேன், அவர் சொல்கிற பேச்சில் நான் பார்க்கிறேன். அவருடைய உடம்பே காட்டி கொடுக்குது சேகர்பாபு அவர்கள் பயந்து விட்டார் என்று. 2026 பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னதை செய்யும், அதற்காக மக்களும் தயாராகி விட்டார்கள், தொண்டர்களும் தயாராகி விட்டார்கள். கடந்த தியாகராஜன் உங்க முன்னால இப்ப பேசியிருக்காரு, உள்ளாட்சி மாநகராட்சி தேர்தலில் போலீஸ் அதிகாரிகள் வந்து நடுநிலையோட செயல்படணும் அப்படின்னு இருக்காங்க. பாஜக எந்த அளவுக்கு தயாரா இருக்கு மாநகராட்சி தேர்தலை சந்திக்க? ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்குதுங்கன்னா, காரணம் உங்களுக்கு தெரியும், தேர்தல் என்பது நம்மை கேட்டுக்கொண்டு வருவது கிடையாது. தேர்தல் என்பது அந்தந்த காலகட்டத்திலே நடத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் விஷயம். தமிழகத்திலே வெகு விரைவிலே வரும் என்று நமக்கு தெரியும். டிசம்பர் 2 ஜனவரியில் வரலாம். பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும், இந்த விருப்ப மனு இதற்கு முன்னால் நம்ம கட்சி தொண்டர்கள் கொடுக்குறாங்க, அதற்கப்புறம் வேட்பு மனுவாக அது மாறுகிறது. தேர்தல் சொன்ன பின்பு பல இடத்துல நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் 9 நிறைய இடத்துல நிராகரிச்சிருக்கிறாங்க. சில்லி சில்லி காரணம், கோடு போடல, அடிச்சிருக்கீங்க, மார்க்கர் போட்டு திருத்தியிருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, தவறாக இருந்தாலும் கூட, உண்மையாக தவறாக இருந்தாலும் கூட மாற்றுவதற்கு ஒரு முயற்சி கொடுக்க வேண்டும் என்று தவறே இல்லாத வேட்புமனுக்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு நண்பர் வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வீட்டுக்கு வெளியே தீக்குளித்து அவருடைய மரணத்தையும் கூட நாம் பார்த்தோம். ரொம்ப துக்கமான ஒரு செயலை பார்த்தோம். இதை இந்த முறை செய்ய மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். 2. அதே போல் டிக்ளரேஷன், எலெக்ஷன்லாம் முடிஞ்சு டிக்ளேர் பண்ணி அங்கங்கே யார் வருவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய இழுப்பறி. பாரதிய ஜனதா கட்சி பல இடத்துல உண்ணாவிரத போராட்டம், குறிப்பாக திண்டுக்கல், குறிப்பாக பல இடத்துல அந்த எங்கேயெல்லாம் அந்த பை எலெக்ஷன் நடந்ததோ பெரிய பிரச்சனை பண்ணி தான், கலெக்டர்கிட்ட சண்டை போட்டு தான் நேர்மையான முறையில் அந்த செலெக்ஷன் எலெக்ஷனே நடந்தது. அதனால் இந்த முறை அது நடக்காது என்று நம்புகின்றோம். மாநில தேர்தல் ஆணையம் கம்பீரமாக மிக சீரிய முறையிலே கவனம் கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். பாஜக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தேர்தலை தனித்து நிற்க என்ன தயக்கம் தமிழகத்தில்? ஆனால் தனித்து நிற்கிறது, கூட்டணியில் நிற்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸில் நான் ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டேன் மெடல் வாங்குறது கிடையாது. உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கூட்டணி என்பது பிரின்சிபல் மூலமாக. பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடும், 303 MP இருக்காங்க, பட் ஏன் கூட்டணியில் இருக்கும் அப்படின்னா, லைக் மைண்டட் பிரின்சிபல் பார்ட்டி ஒன்றாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜனநாயகத்திற்கு அது வலு சேர்க்கிறது. அதே போல தான் எல்லோருமே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும். குறிப்பாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீங்கன்னா, பல இடத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்தவர். தமிழ்நாட்டில் எல்லோருமே முக்கியமான சட்டங்களை எதிர்க்கும் பொழுது அரசியல் லாபத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்து எப்பவுமே நின்றுருக்காங்க. நாம் எப்பொழுதுமே இந்த கூட்டணி என்பது அரசியல் லாபத்திற்காக பார்ப்பது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் நோக்கம் நல்ல ஒரு நாடை கட்டமைப்பது. நல்ல ஒரு நாடை கட்டமைக்க வேண்டும் என்றால் நல்ல சமுதாயம் வேண்டும். அதற்காக லைக் மைண்டட் பார்ட்டியுடன் எப்பொழுதுமே கூட்டணியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், இது வெற்றி வாய்ப்பாக நாங்கள் பார்க்கவில்லை. சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு இதை போன்ற லைக் மைண்டட் பார்ட்டி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். நேற்று உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரம்மாண்டமாக பிறந்தநாள் விழா கொண்டது எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் அமைச்சர் ஏவாவிலு ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்காக தான் நாங்கள் இந்த விழா எடுக்கிறோம், அதனால் அந்த வெற்றி எடுத்த நிரப்ப தான் நாங்கள் இந்த விழா எடுக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது எந்த ஒரு பெரியார் அவர்களை சொல்லிக்கொண்டு கட்சி ஆரம்பித்தார்களோ
பெரியார் அவர்கள் கொடுத்த சித்தாந்தத்திற்கு நேர் எதிராகத்தான் நேற்றிலிருந்து ஒரு தனி மனிதருடைய பிறந்த நாளை ஒரு கட்சி தமிழகத்திலே கொண்டாடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனி மனித சித்தாந்தம், தனி மனிதனை புகழுவது, 6 முறை 7 முறை எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் கை கட்டி நிற்பது, பேசுகின்ற பேச்சிலே கொடுக்கக்கூடிய அடைமொழிகள், இது அனைத்தும் கூட இவர்கள் சொல்கின்ற சித்தாந்தத்திற்கு நேர் எதிர். அப்படி இருக்கும் பொழுது அந்த சித்தாந்தத்தின் படிதான் நாங்கள் ஆட்சி நடத்துகின்றோம், கட்சி நடத்துகின்றோம் என்று சொல்வதை அவர்கள் மாற்றிக்கொண்டு ஒரு குடும்பத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் நடத்துகின்றோம் என்று சொன்னால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய தலைவர்கள் யாரையும் கூட நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அரசு நிகழ்ச்சியாக அதை மாற்றுவது கிடையாது. பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயஜி அவர்கள் மிக முக்கியமான ஒரு மனிதர். அவர் தான் முதன் முதலாக ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கும் ஒரு கட்சி வேலை செய்ய வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை இந்திய அரசியலை கொண்டு வந்தவர். ஒரு மர்மமான முறையிலே மரணம் அடைந்தார். அதனால் தான் அதை கட்சி நிகழ்ச்சியாக பூத்திலே நம்முடைய நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் உங்களுக்கு தெரியும், பார்ட்டிஷன் நடந்த பொழுது வெஸ்ட் பெங்கால் நமக்கு வேண்டும் என்று உறுதியாக நின்று நமக்கு வாங்கி கொடுத்தவர். அவர்கள் தமிழ்நாட்டிலே பிறக்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் அனைவரும் கூட இந்தியா பாரதம் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால் நம்முடைய கட்சி இதை போன்ற மிகப்பெரிய தலைவர்களை கட்சி நிகழ்ச்சியாக பூத் பூத்தாக இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் காலம் வரும், எல்லா மக்களுக்கும் அவருடைய சாதனைகள் தெரியும் பொழுது அப்போது இருக்கக்கூடிய அரசு முடிவெடுக்கும். அதை பற்றி நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அண்ணா உங்களுக்கு தெரியும், எல்லா சட்டம் யாரெல்லாம் சட்டம் போடுறாங்களோ அனைத்து சட்டங்களையும் கூட பின்பற்ற வேண்டும் என்பது நினைப்பது கிடையாது, பின்பற்ற வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். அதே போல் இருந்தால் நிச்சயமாக கவனத்துக்கு கொண்டு போயிங்கன்னா நிச்சயமாக அதை ரிமூவ் பண்ண சொல்கிறோம். அது எங்காரில் கட்சிக்காராக இருக்கலாம், உடனடியாக அதை செய்து அதை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. அந்த போல் தவறு இருந்தால் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி தன்னை திருப்பி அதில் எந்த ஒரு மாற்றம். மாநில அரசுக்கு சிஆர்பிசி படி கைதிகளை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு பவர் இருக்கு. அதே சமயத்தில் அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதில்தான் ஒரு மாநில அரசு உண்மையாலுமே சட்ட ஒழுங்குக்கு மரியாதை கொடுக்கிறதா என்று நமக்கு தெரியும். நம் ஏற்கனவே நம்முடைய கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் இதை பற்றி ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. எதை போன்ற குற்றம் சுமத்தப்பட்டவர்களை நீங்க ரிலீஸ் பண்றீங்க, பாடிலி அஃபென்ஸ், மர்டர், அதை போன்றவர்களை ரிலீஸ் பண்ணாமல் சாதாரண மக்கள், சாதாரண குற்றம் சுமத்தப்பட்டவர்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இது. நிச்சயமாக அது அரசு செய்யும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அதை மீறி இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, கோர்ட் மூலமாக தீர்வு இருக்கிறது, அதையும் பாரதிய ஜனதா கட்சி கையாள. ஆனால் தமிழக குற்ற செயல்கள் கடைசி கல்வி எடுத்துக்கலாங்கண்ணா. ஆனால் அதை தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேங்கண்ணா, தமிழ்நாட்டில் இந்த குற்ற செயல்கள் பார்த்தீங்கன்னா 14 வயசு 16 வயசு பசங்க பண்ணுறது, ஒரு போலீஸினுடைய ஒரு சப்இன்ஸ்பெக்டர் அவர்களை கொடூரமான முறையில் குறைஞ்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ரிப்பீட் அஃபெண்டர்ஸ், கேங் வார், அதாவது 2 முறை ஜெயிலுக்கு போனவங்க, 3 முறை போனவங்க வெளியே வந்து திரும்ப ஒரு க்ரைம் பண்ணுறதை பார்க்குறோம். இது அனைத்தும் கூட மாநில அரசுக்கு ஒரு பெரிய அபாய மணியாக, எச்சரிக்கை மணியாக அடித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்னமும் கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அரசியலுக்காக இப்படித்தான் நாங்கள் செய்வோம் நினைச்சாங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்குவதற்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. அது குறிப்பாக அந்த 700 பேர் சேர விடுதலை கூட அரசு வந்து கவனம் கொடுக்கும் நம்ம.